வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்வையாளர்களில் ஒருவர் இந்த களத்திர பாவத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி நிறைய எழுதியிருக்கோம் நாம் வெப்சைட்டில், பிளாகில் எல்லாம். அதாவது வந்து இங்கே என்னடா ஆகுறேன்னா, ஆண் பெண் ரெண்டுமே வந்து ஒரே விதமான ஜீரண மண்டலம், ஒரே விதமான உடல் அமைப்பு எல்லாம் இருக்குது. ஏதோ இந்த பழைய குமுதத்தில் வரும் பாருங்க, ஆறு வித்தியாசங்கள், அந்த மாதிரி ஒரு ஆறு வித்தியாசம் இருந்தால் அதிகம், அவ்வளோதான். ஆனால் ஆண்கள் ஒரு உலகமாகவும் பெண்கள் ஒரு உலகமாகவும் இருக்கிறாங்க. இதனால் வந்து என்னடா ஆகுறான்னா, இந்த காதலாகட்டும் திருமணமாகட்டும் ரெண்டுமே வந்து என்னமோ ஒரு இரண்டு கிரகங்கள் வந்து மோதிக்கிற மாதிரி ஆகிப்போகுது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, முக்கியமாக சமூக காரணங்கள். அதை நாசமத்து போட்டோம். இப்போ வந்து நாம் ஜோதிடத்தின் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு கரு, அது ஆணாக போகிறதா பெண்ணாக போகிறதா, இதை டிசைட் பண்ணுற ஜீன் ஒன்று இருக்கு. அந்த ஜீன் தான் அதனுடைய கேரக்டரையும் முடிவு பண்ணுது. இதை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா, ஆண் என்ற காரணத்தாலேயே அந்த குழந்தையோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெண் என்பதாலேயே அந்த குழந்தையோட கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேசிக்கல் டிஃப்ரென்ஸ். அது வேற இந்த ஐந்து விரல்கள் இருக்குது. இந்த ஐந்து விரல்களில் ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது, ஒன்று ஒரு இடத்துல மடியுது, இன்னொன்று இன்னொரு இடத்துல மடியுது. இப்படி இருப்பதால் தான் நம்மால் இந்த பத்து விரலை வச்சு 10,000 வேலை செய்ய முடியுது. இதே இந்த பத்து விரலும் ஒரே அளவாய் ஒரே மடிப்பாய் இருந்தால் மொயால குண்டி கூட கழுவ முடியாது. கரெக்டாக இது இந்த வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. இது வந்து சுமூகமாக போகணும்னா அங்கே வந்து ஆண் பெண் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் தேவைப்படும். இது குடும்ப வாழ்க்கைக்கே இல்லை, சமூக வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியம். முதல்ல சரி, ஆண் பெண் விட்டுருவோம், ஆண்களையே எடுத்துக்குவோம். இப்போ ஆண்களிலும் ஒருவருக்கொருவர் பார்க்கறதுக்கு ஒத்துமையாக இருக்காப்புல இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ஆணும் யூனிக். ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கு, எண்ணாட்ட ரசிகன் கிடையாதுன்னு. ரசிகன் மட்டும் இல்லை, மனிதன் கூட கிடையாது, யூனிக். இந்த அடிப்படையை புரிஞ்சிக்கணும், அடிப்படையை புரிஞ்சிக்கணும். இவள் ஒரு பெண், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாள் ஒன்று. அதே போல் இவள் ஒரு உயிர், இவள் யாரை போலவும் மாற முடியாது, இவள் இவளாகவே இருப்பாள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் முக்கியமாக. அதான் வந்து ஸ்பேஸ். வந்து ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுக்குள்ள மூச்சு திணறதுன்னு வைங்க, வெளியே வந்து நடமாடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். காம்பவுண்டு வாஸ்து பிரகாரம் வடக்கு கிழக்கில் கொஞ்சம் அதிக இடம் இருக்கணும், தெற்கு மேற்கில் கொஞ்சம் குறைவான இடம் இருக்கணும், அது கண்டிஷன் வச்சுருக்கான். அதே போல் இங்கே பிரச்சனை எங்கடா வருதுன்னா, நான் உனக்காக எல்லாவற்றையும் இழந்தேன். இது முக்கியமாக பெண்கள், பெண்களுடைய மனக்குறை. யார் இழக்க சொன்னார்,
புரிஞ்சுக்கிடணும். வேணா மோடி சாப பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி, ஆனால் அவர் பாட்டுக்கு கிளியை கையில் வச்சுக்கிறாரு, நம்ம பணத்தில் மஞ்சள் குளிக்கிறாரு, விதவிதமாக கெட்டப் பண்ணுறாரு, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறாரு, பல நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு போகிறாரு. அவர் இழந்தது எதுவும் இல்லை. அதே நேரத்தில் பிரதமராக அவர் செய்ததும் ஒன்றும் கிடையாது, அது வேற கதை. இப்போ பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க. மனைவி, மனைவி என்பவள் அந்த மனைவி அப்படிங்கிற பாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டும். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, எல்லாருக்கும் ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு. அதே போல கணவன், கணவன் என்பவன் அந்த கணவன் என்ற பாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டும். இப்போ அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு வெளியே போகப்படாது. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அவன் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நியூஸ் சேனல் பார்க்கலாம், கிரிக்கெட் பார்க்கலாம், வாரத்தில் ஒரு நாள் சரக்கு போடலாம், அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணலாம், அக்கா தங்கச்சிக்கு சகாயம் பண்ணலாம். ஆனால் அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள விளையாடணும். அதை விட்டு போட்டு இந்த ஆன்மீகத்தில் சொல்கிற மாதிரிங்க, சர்வசங்க பரித்தியாகம், அதே போல் அது என்னது சமர்ப்பணம், சமர்ப்பணம் பண்ணி விடுறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த தனித்தன்மை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு கொடுத்துடப்படாது, அதை விட்டு கொடுத்துடப்படாது. அதை விட்டு கொடுத்தாச்சுண்ணா அப்போ வந்து என்ன ஆகுனா, நான் இவளை இழந்தேன் நீயும் இழக்கணும், அந்த ஒரு கான்செப்ட் வந்துடும். நீயாக இரு, நானாக இருக்கேன், பிரச்சனை வராது. இது சைக்காலஜி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கான ஸ்பேஸ் எது, அதை புரிஞ்சுக்கணும். இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பரிகாரங்கள், இந்த சூட்சுமம், வெங்காயம், இதுக்கெல்லாம் அடிப்படையே வந்து என்னடான்னா, இங்கு எந்த ஒரு ஜாதகமும் 100% யோக ஜாதகம் அல்ல. அதே போல் இங்கே எந்த ஒரு ஜாதகமும் 100% தர்திரம் பிடிச்ச ஜாதகம் இல்லை. எப்படியோ மொத்த தர்திரம் பிடிச்ச ஜாதகத்துலேயும் ஒரு கிரகமாவது மினிமம் கேரண்டியோடு இருக்கும், ஒரு பாவமாவது மினிமம் கேரண்டியோடு இருக்கும். அந்த பக்கி, அது எந்த கிரகம், அது எந்த பாவம் அப்படின்னு அசஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள விளையாடணும், பிரச்சனையே கிடையாது. நான் பார்த்துருக்கேன் 1990s ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சூப்பர் ஜாதகமாக இருக்கும், 11 பாவமும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், 8 கிரகம் பவர்ஃபுல்லாக உக்காந்துருக்கும். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கோம்னா, பல்பு வாங்கியிருக்குது பாரு பாவம், அந்த பாவத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல்பு வாங்கியிருக்கு பாரு, ஒரே ஒரு கிரகம், அந்த கிரகத்தோட ரூட்ல போய்கிட்டு இருக்கு. செருப்படி நிச்சயமா இல்லையா, இது மேட்டர். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் சிவப்பு மனிதன் அப்படின்னு ஒரு சினிமா, அதை வந்து கருமம் 2வது தடவையாக இந்த விஷால போட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டென்ஷன் வந்து அவர் தூங்கிடுவார், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு படம் வந்தது. நான் சொல்கிறது பழைய சிவப்பு மனிதன். அந்த படம் பார்த்துருவீங்க, ரஜினிகாந்த் படம் முழுக்க ராத்திரி ஆனால் போதும் ஒரு சால்வையை போத்துக்கிட்டு எல்லாரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு கிடப்பார். அதில் ஒரு சிஐடி ஆஃபீஸர் ரோல் வரும், அத்தை பாக்யராஜ் பண்ணி சகட்டு மேனிக்கு சொதப்பியிருப்பார். இதே படம் தெலுங்கில் தான் வந்தது முதல்ல, தெலுங்கில் வந்து சுமன் ஹீரோ,
பாக்யராஜ் பண்ண கேரக்டர் ரஜினிகாந்த் பண்ணாரு. ஸ்பேஸ் ரொம்ப சின்னது, ஸ்பேஸ் ரொம்ப சின்னது, தூள் பண்ணியிருப்பார். அதே போல என்டிஆர், என்டிஆர் கூட டைகர்னு ஒரு படம், இன்டர்வல் ஓடுறதுக்கு 5 நிமிஷம் முன்ன தான் ரஜினிகாந்த் என்ட்ரியே ஆவார். ஸ்பேஸ் ரொம்ப சின்னது, செம்மையா கலக்கியிருப்பார். அதை போல எங்க கேப் கிடைக்குதோ அங்கதான் கெடா வெட்டணும். அதுதான் சூட்சமம், அதுதான் லாஜிக்கல் ரெமிடி, அதுதான் டைனமிக் ரெமிடி. நன்னா புரிஞ்சிட்டுப்போ. இப்ப இந்த கணவன் மனைவி மேட்டருக்கு வரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடிப்படைகள் தெரியும். சுக்கிரன் களத்திரகாரகன், குரு கங்கணகாரகன், 7ஆம் இடத்து அதிபதி அவர்தான் வாழ்க்கை துணையை தருபவர். 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள், அதே போல லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள், 7ஆம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள், இதுல எது பெட்டரா இருக்கு, எது லக்னத்துக்கு சுப கிரகம், அதை பிடிக்கணும். அதை பிடிச்சி அந்த கிரகக்காரகம் உள்ள பெண்ணை தேடி மணக்க வேண்டும். சனி செவ்வா உக்காந்துருக்கான் நீங்க லக்னத்துல உக்காந்து, 7 பாக்குறானோ 7 உக்காந்துருக்கானோ அது வேற கதை. சனி செவ்வா சேர்ந்தா நாசம், சர்வ நாசம். இதை எப்படி ஓவர் கம் பண்றது பாருங்க. ஒரு சர்ஜனை பிடிங்க, இல்லை ஒரு போலீஸ்காரமாக பிடிங்க, இல்லை ஒரு அது என்ன சொல்றது, இந்த இது அசைவ சமையல் நிபுணர், இப்போ படிப்பெல்லாம் வந்துருச்சு இல்லை, ஹோம் சயின்ஸு கேட்டரிங்கு, அந்த மாதிரி பெண்ணை பிடிங்க. வாரத்தில் 5 நாள் கசா போட்டுக்கிட்டே இருந்தால் சனியும் செவ்வாயும் என்ன பண்ண முடியும்? இதான் பாயிண்ட்டு. அதே போல சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, அவங்க வந்து கலாட்டா கல்யாணம், கல்யாணம் ஆனத்துக்கு அப்புறம் இம்சை, குடிமைப்பிடி, ஆள் பஞ்சாயத்து, மகிழா ஸ்டேஷனு, ஃபேமிலி கோர்ட்டு, இதெல்லாம் நடக்கும். அதை ஓவர் கம் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கராத்தே, குங்ஃபு, அது இதுன்னு, அதில் பயிற்சி பெற்ற பெண்ணை மணக்கலாம். ஆனால் ஒன்று, பிராக்டிஸை விட்டுறப்படாது, பிராக்டிஸை விட்டுறப்படாது. வேற இந்த நடிகைகள் கதையெல்லாம் பார்ப்பீங்க, நான் திருமணத்துக்கு பிறகு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உன் ஜாதகத்தில் ராகு எங்கேயோ பல்பு வாங்கியிருக்கான், அதனால தான் வந்து அந்த சினிமா துறையில் வந்த, நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாங்களே, கல்யாணம் பண்ணிக்க வேணாங்களே, அதுக்குன்னு நான் திருமணத்துக்கு பிறகு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. 6 மாசத்துல டைவர்ஸ் ஆகிடும், மறுபடியும் நடிக்க வந்துடுவேன். நீ கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. அதே போல இராணுவத்தில் இருப்பான் புருஷங்காரன், அவன் இராணுவத்தில் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் ரிட்டையர் ஆகி வருவான், பல்ப் மாட்டிக்கணும். அதே போல வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணுவான், கொஞ்சம் அது இங்கே இருக்கும், இவன் அங்கே இருப்பான், நல்லா போய்கிட்டு இருக்கான், இங்கே வந்து செட்டில் ஆவான், பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். நான் சொல்றது ரொம்ப சிம்பிள், உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய பலன்களை நீயாக மனமும் வந்து ஏற்றுக்கொள். லக்னம் பல்பு வாங்கியிருக்கா, கடுமையாக உழைக்க ஆரம்பித்து விடு, அந்த எஃபெக்ட் குறையும். 2வது இடம் பல்பு வாங்கியிருக்கா, கொடுக்கல் வாங்கல் பண்ணாத, வெட்டியாக பேசாத, குடும்பத்தில் உக்காந்துக்கிட்டு ஹாலில் உக்காந்துக்கிட்டு நம்ம கல்யாணத்தப்ப உங்கள் மாமா ஒருத்தர் தண்ணி போட்டு வாந்தி எடுத்தாரே,
இந்த மாதிரி உதவாத பேச்செல்லாம் பேசாதே. நான் சொல்றது அங்க கன்னி வெடி இருக்கு, அங்க ஏன் காலை வைக்கிற? அடக்கி வாசி. இதுதான் டைனமிக் ரெமெடி. இப்ப இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னடானா, எல்லா ஜோசியரும் இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பான். இதுல நிறைய டுபா குரல்லாம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஜாதகம் இருக்காது, இல்லை ஒருத்தருக்கு ஜாதகமே இருக்காது, டேட் ஆஃப் பர்த் கூட தெரியாது, நட்சத்திரம் கூட தெரியாது. இவர் என்ன பண்ணார், அந்த வரனுடைய முதல் பெயரையும் இந்த பெண்ணுக்கு ஜாதகப்படி என்ன நட்சத்திரம் வருதோ அதையும் வச்சு பொருத்தம் பார்த்துருவார். பத்துக்கு ஆறு இருக்குது, ஏழு இருக்குது, எட்டு இருக்குது, இதெல்லாம் டக்கால்ட்டி டக்கால்ட்டி வச்சு பார்த்தா ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு பார்க்கணும். ஜாதகம் இருந்தால் ரெண்டு பேருக்கும் இருக்கணும், நட்சத்திரம் மட்டும் தெரியுமா? ரெண்டு பேருக்கும் நட்சத்திரம் மட்டும் தெரியணும். இல்லை ரெண்டு பேருக்கும் எந்த கருமாந்திரமும் இல்லையா, பேர் பொருத்தம் பார்த்துக்க. அதெல்லாம் ரிஸ்க்கு தான், அது வேற கதை. நான் சொல்றது ஒரு குறைந்தபட்ச நியாயம், இதுதான் பார்ப்பீங்க. தோஷம் இருக்கா? இருக்கு. இல்லையா? இல்லை. குரு நல்லா இருக்காரா? சரி, இது சுக்கரன் நல்லா இருக்காரா? ஏழு குடையவர் நல்லா இருக்காரா? இதுதான் பார்ப்பான். நான் என்ன சொல்றேன், இந்த பையனுடைய ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பெண் மனைவியாக வர வேண்டும், அதை அசஸ் பண்ணும் முதல்ல அந்த லட்சணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்கா அதை பாரு முதல்ல. அதுக்கப்புறம் தான் பொருத்தம், வெங்காயம் எல்லாம். நாம பார்த்துருக்கோம், நாம பார்த்துருக்கோம். நல்லா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 40 வயசுல அந்த பொம்பளை டிரைவரோட ஓடி போயிடும். இது தேவையா? அதாவது இப்போ நீங்கள் வெறும் ஸ்வீட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, திகிட்டிடும், பிளட் சுகர் வந்துடும், மத்தியில் கொஞ்சம் காரமும் சாப்பிடணும். இந்த ஓஷோ சொல்லுவார், இந்த ஆன்மீக சாதனையில் நீ எப்பெல்லாம் விழுந்துடுறியோ எழும்போது புதிய உச்சங்களை தொடுவாய் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் கணவன் மனைவின்னா அங்கே வந்து கருத்து வேறுபாடுகள், முட்டல், மோதல், குடிவிப்புடி எல்லாம் வரணும். அது அதுக்கப்புறம் என்ன ஆகுண்டனா அந்த நெருக்கம் அதிகரிக்கும். இது இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு இது நார ஜாதகமாக இருக்கணும். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, 32 லட்சணங்களும் பொருந்திய பெண்ணை தேடுவார். 32 லட்சணங்களும் பொருந்திய பெண்ணை தேடுவார். இதில் நிறைய விஷயம்லாம் இருக்குது. வே அந்த பொம்பளை ஜாதகம், அந்த ஜாதகப்படி புருஷன்காரன் சாகனம்னு இருக்கும், இது தாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் அவனுடைய ஜாதகம் நல்ல தீர்காயுச ஜாதகமாக இருக்கும். அவன் அப்படி இப்படி சைடில் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். இதே இவளுடைய அது என்ன சொல்கிறது, அது உள்ளுணர்வு, உள்ளுணர்வு கரெக்டாக வேலை செய்தா இவள் கண்டுக்கவே மாட்டா. அந்த நாய் அங்கே இங்கே பொறுக்கிட்டு வரும். அப்போ என்ன ஆகுண்டானா, அந்த தோஷங்கள் கழியும், அந்த தோஷங்கள் கழியும். இப்போ சில பேரை பார்த்துருக்கேன், சில பேரை பார்த்துருக்கேன். பஞ்சாதி கண்டவனோடு போய்கிட்டு இருப்பார், எலக்ட்ரிஷியனோட போவா, பிளம்பரோட போவா, மேஸ்திரியோட போவா, புருஷங்காரன் கண்டுக்கவே மாட்டான். என்னடா மேட்டர்னா, இவனுடைய உள்ளுணர்வுக்கு அது தெரியுது, இவன் அவளுக்கு தகுதி இல்லை. இருக்கட்டும், என்ன இருக்கட்டும். நான் சொல்றது, உனக்கு விதிக்கப்பட்டவள் தான் உனக்கு மனைவியா வர முடியும். அதுல அப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது வேற கதை. இப்ப நான் பலமுறை சொல்ற உதாரணம் தான், வேளாவது இடத்துல சனி இருக்கு, கால் தொடர்பான ஊனம் இருக்குன்னு வைங்க,
அந்த பொண்ணு வந்து மகாலட்சுமி மாதிரி கூட இருக்கலாம், இல்லை கருப்பாக பயங்கரமாக பயங்கர கருப்பாக இருக்குதுன்னு வைங்க, அது உனக்கு விசுவாசமாக கூட இருக்கலாம், அது வேற கதை. நீ அதை விட்டு போட்டு அப்பா சொன்னா அம்மா சொன்னா மாமா சொன்னான்னு ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு வச்சுக்க, அது சீக்கிரம் கெளிவி ஆயிரும், சீக்கிரம் கெளிவி ஆயிரும், வேலைக்காரனோட போயிடும். இப்படி இங்கே வந்து ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. ஸ்பேஸ், இப்போ நான் சொன்ன பாருங்க, என்டிஆர் படத்தில் ரஜினிகாந்துக்கு இம்மாத்தம் ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்க, ஆனால் அதுலேயே அவர் கலக்கினார். அதை மாதிரி கேப்பில் கெடா வெட்டணும், அதுதான் சூட்சமும். அம்மா அடி 21 நிமிஷம் பேசியாச்சு, முடிச்சுக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.